हलो एवरी वन वेलकम टू केमिस्ट्री फॉर ऑल वीडियो नाम पाकपो रे क्वेश्चन वाई केमिस्ट्री इज वन ऑफ द टफेस्ट सब्जेक्ट इन अब हाउ टू लर्न केमिस्ट्री रेटा नाम पाकपर ना इतना चेनल ना वब्सैट नहीं नया रीड पड़ा टीचर्से नया सिमिलर नानूँ आना सब विसान थिंग्स नहीं नोट पड़ी वीडियो पापी फर्स्ट ऑफ ऑल और सूमा नम्बर एलामेंटा सुना वो कंफ्यूसा सो वो ना और अंजु पॉइंट मेक पड़ी वजह अंजु पॉइंट वे मटा ना सोलपे केमिस्ट्री ऐसा टफान सब्जेक्ट अब कंसिडर पड़ा अब मोद पॉइंट अब केमिस्ट्री इन्वॉल्व्स मैथ्स ओकेवा मित सब्जेक्टेको उदाहरण के बॉटनी एलना सुवालजी ए बयालजी ओवराल कंपेन पड़ीको इत पता अब बोटानिकल और बॉटनी रिलेटेड और सुवालजी रिलेटेड पी मेस अगे अब केमिस्ट्री वो ऐसा अंत टर्म्स वो अवॉइड पड़ा आना इंजे केमिस्ट्री एडी अब मैथ्स वो कंप्लीट और एरियावे कवर पड़े चांस ओकेवा सो उ नया मैथ्स वो सब पे रोम ईसिया सब पे मैथ्स हेल्क मैथ्स विसमें क्या रेमूमारी अदाटीन रेसमेंट मैथ्स क्लासन नरकन इतना सब नर वन टू थ्री वो सब नर नंबरसे वराम लेटर्स मटमें वह ओकेवा सो इत और वह केमिस्ट्रिया टफा नहीं सब पे अक्सपन मैथ्स या ना वो वो अक्सपनमाटी अब मैथ्स इनमारी स्टूडेंट्स मैथ्स पाता नाल तल निक्रवक कंपा बोलिए केमिस्ट्री मैथ्स वो टफा विटर इत वो मोद पॉइंट ओके मोद पॉइंट पी नो इंडद पॉइंट अब वर्ड्स एक्चुअल इो केमिस्ट्रीकटी अब वर्ड्स वो ना वर्ड्स वो बॉटनी अल्वक वरलो बयालजी अल्वक वर्ड्स वरलो ओर वर्ड्स वो इदारण अब हाइब्रिडाइजेशन अब वर्ड वो सब पे हाइब्रिडाइजेशन इन वाक लेसन कंप्लीट पड़ा एल चाप्टर रिवाइज पड़ा आना हाइब्रिडाइजेशन अब टन कटी अब सुल्क रोमे कष्टपड़वा इन सब वर्ड्स अब फिजिक्स कल आना केमिस्ट्री यूस आगे फार एक्सापल स्पेक्ट्रम लाइन स्पेक्ट्रम पाती अब चैप्टर टू वह क्वांटा फोटॉन डिस्क्रीट क्वांटाइजेशन पाती फिजिक्स वर्ड मारिये ईक्वल यूस पड़ोना केमिस्ट्री यूस पड़िटो ओकेवा सो इतमी सब कष्ट वर्ड्स पड़ो अब केमिस्ट्री टफा सो इतनी ना ओवर कम पड़े अब फर्स्ट अंत वेड ईसिया नहीं पड़ के क அந்த வேர்டை மட்டும் அதாவது இப்போ நீங்கள் ஹைபிரிடைசேஷன் எடுத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் டக்குன்னு கூகுளில் டைப் பண்ணி அதோட மீனிங்கை மட்டும் பார்க்கறதுக்கு பதிலாக ஹைபிரிடைசேஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் எதில் யூஸ் பண்ணுறோம் வேலன்ஸ் இப்போது வேலன்ஸ் அப்படின்லாம் வேர்ட்ஸ்லாம் கேட்பீங்க வேலன்ஸ் ஆர்பிட் ஆர்பிட்டல்ஸ்லாம் ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் அதோட மீனிங் மட்டும் அதாவது சினானிம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிடாமல் எங்கே வந்து ஆக்சுவலாக அது யூஸ் ஆகுது அதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இது கிடைக்கும் நாலேஜ் கிடைக்கும் ஓ இது இது இப்படி இப்படி யூஸ் ஆகுது போல் அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு அந்த வேர்டு வந்து நல்லா ஃபெமிலியரான பிறகு நீங்கள் வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இதுதான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி ஓகே இப்போ மூணாவதாக உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ மித்த சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணால் கெமிஸ்ட்ரி ஒரு விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கும் கெமிஸ்ட்ரி இஸ் இன் ஜஸ்ட் அபவுட் அ கிளாஸ் ரூம் ஸ்டடி அதாவது வெறும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கை வச்சு மட்டுமே படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியும் இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் புக்கில் வந்து HCOHன்னு போடுறீங்க இன்னொன்றில் வந்து வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒன்று போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் NaOHன்னு எழுதுறீங்க இப்போ புக்கில் எழுதும் போது நீங்கள் NaOHன்னு எழுதலாம் CH3COHன்னு எழுதலாம் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை சும்மா அது வந்து ஆசிட் இது வந்து பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லி வாயால் சொல்லிட்டு போயிடும் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு லேபில் நிற்கும் போது உங்களால் ரெண்டையும் ஈக்குவலாக அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் அசால்ட்டாக அசிட்டிக் ஆசிட் எடுத்து கையிலலாம் படுற மாதிரி வச்சு செய்ய முடியுமானா முடியாது ஓகேவா ஸோ மித்த சப்ஜெக்ட் மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதோ இல்லை நான் பேப்பரில் எழுதுறதோ மட்டுமே கெமிஸ்ட்ரி கிடையாது அதுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லைனா அதோட ப்ராக்டிக்கல் லெவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொரோனா டைம் நடக்குது ஸோ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸில் இருக்கீங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தியரி கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் லேபில் இருக்கும் ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுறோம் டக்குன்னு உங்கள் எனர்ஜியை ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டுரும் ஸோ நீங்கள் இங்கே லேபையும் பார்க்கணும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் அந்த நோட்ஸ் எழுதணும் எல்லாமே பண்ணணும் அதே நேரத்தில் இங்கேயும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதையும் படிக்கணும் அங்கேயோ பாதி எதுவும் புரிய போகிறது கிடையாது அதையும் பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து ரொம்பவே ட்ரெயின் பண்ணிடும் ஸ்கூல் டேஸில்
ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது, அதாவது டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதாவது டெக்ஸ்ட் புக்லேயும் பார்க்கணும் அதே நேரத்தில் இங்கேயும் பார்க்கணும், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஆக்சுவலாக இதை நான் பர்சனலாக எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா மூவிஸ். ஆக்சுவலாக இப்போலாம் நிறைய பேர் ஆன்லைன் சீரீஸ் நிறையா பார்க்குறீங்க, பட் நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஒன்றும் அவ்வளோ சீரீஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் பாப்புலர் கிடையாது. மோஸ்ட்டாக யாருமே ஹாலிவுட் பக்கமே போக மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 90%, அதாவது நம்ம கோலிவுட் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ஹாலிவுட்க்கு யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில, அதாவது கெமிஸ்ட்ரியை பற்றி மூவிஸ்லாம் நிறையா இருக்கும், ஸோ அதிலலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த தெஃப்ட்டுக்கு இல்லைனா க்ரைமுக்கெலாம் சிலது யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் டக்குன்னு வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும் வேகமாக. ஸ்கூலில் நடத்துறதோட இது வந்து ஈஸியாகவே மண்டையில் ஏறிடும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பற்றி நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பசங்களுக்குள்ளே பேசுவோம், ஓ இப்படி இப்படி யூஸ் ஆகுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி லேப்பில் போய் அதை பற்றியே பேசுவோம். அப்போ வந்து சைடில் கெமிக்கல் இருக்கும், ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து வீட்டில் போய் கூகுள் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சில இது பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அ சர்க்கிளாக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இதை வந்து டெவலப் பண்ணோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் டைரெக்டாக இப்போ வந்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனை எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனாகவே பார்த்தேன் அப்படின்னா அது வெறும் ரியாக்ஷனாகவே தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்டோட ஒரு சிலபஸாக மட்டும்தான் இருக்கும். அதே இதை நான் அந்த எஸ்டரிஃபிகேஷனை வேறு எது கூடயாவது கம்பேர் பண்ணி, ஃபார் எனக்கு பிடிச்ச ஒரு மூவியில் உள்ள ஒரு சீனோட கம்பேர் பண்ணியோ இல்லை வேறு எது கூடயா கம்பேர் பண்ண அப்படின்னா அதில் எனக்கு வந்து அது ஒரு சப்ஜெக்டாகவோ ஒரு சின்ன ஒரு கொஸ்டினாவோ தெரியறதுக்கு பதில் அதோட ஆங்கிள் நான் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பர்சனலாக சில இது இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியோட ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே ஒர்க் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் புதுசு புதுசாக கற்றுக்கிட ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. நாலாவது பாயிண்ட், இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இது கிடையாது, அதாவது எப்படி சொல்லலாம் பெரிய மழை கிடையாது. இதை வந்து நான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி இஸ் நாட் லைக் அ மவுண்டெயின், இட் இஸ் லைக் அ சாண்ட். அப்படி அதாவது பீச்சில் இருக்கிற சாண்டு மாதிரி நிறையா இருக்கும், ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கெமிஸ்ட்ரி ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் அதில் உள்ள கான்செப்ட் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக இருக்கிற நிறைய கான்செப்ட் எக்கச்சக்க கான்செப்ட் சேர்ந்தது தான் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு இதை பற்றி படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபார் ஃபஸ்ட் லெசன் என்சிஆர்டி கிளாஸ் 11 வந்து ஃபஸ்ட் லெசன் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட் சாரி சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போகணும் அப்படின்னா வால்யூம் இந்த டெம்பரேச்சர் அதை பற்றி தான் பேசிக்கிட்டே போவாங்க. திடீர்னு டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடும். டைமென்ஷனல் அனாலிசிஸ் மேக்ஸ், நான் மொதல் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி இன்வால்வ்ஸ் மேக்ஸ், உடனே ஒரு இது மேக்ஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கோம். சரி மேக்ஸில் தானே போகுது அப்படின்னு மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் திடீர்னு லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் வந்துடும். சரி இப்போ மறுபடியும் கெமிஸ்ட்ரி வந்துட்டு, சரி கெமிஸ்ட்ரி புக் கெமிஸ்ட்ரிக்கே வந்துட்டு அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருவோம். திடீர்னு மொலாரிட்டி மொலாலிட்டின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு வேர்டு வேர்டாக வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தா தனித்தனி சின்ன சின்ன கான்செப்டாக இருக்கும், அதில் மேக்ஸும் இருக்கும் ஃபிசிக்ஸும் இருக்கும் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டாபிக் போக ஆரம்பிச்சிடும். சரி நான் இதெல்லாம் படிச்சிட்டேன், இதுதான் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியா அப்படின்னு நினச்சிட்டு ஓகே எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கிற நேரம் செகண்ட் சாப்டர் வரும். அந்த செகண்ட் சாப்டர் என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னு வரும். ஆரம்பத்துலேருந்து முடிவு வர எங்கேயுமே கெமிஸ்ட்ரி வந்த மாதிரியே இருக்காது, ஃபுல்லாக நீங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸையும் ஃபிசிக்ஸ் கிளாஸையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் என்னென்னா ஸ்பெக்ட்ரம்னு பாங்க, லைன் ஸ்பெக்ட்ரம்னு பாங்க, ஹைட்ரஜன் ஆட்டம்னு பாங்க. ஹைட்ரஜன் ஆட்டமை தாண்டி போகவும் மாட்டாங்க, ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு வேகம் போய்கிட்டே இருக்கும். கடைசி அந்த லெசன் முடியும் போது உண்மையிலேயே நமக்கு கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கானே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் ஒன்றா இல்லை ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி வேறையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சரி இப்போ 11th ஸ்டாண்டர்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கிளாஸ் 12 வரீங்க. கிளாஸ் 12 வந்த பிறகு ஃபஸ்ட் லெசன் என்ன படிப்பீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டை பற்றி படிப்பீங்க. சரி சாலிட் ஸ்டேட்டு படிப்போம் அப்படின்னு நினச்சி சாலிடில் ஆரம்பிப்பீங்க. திடீர்னு கிறிஸ்டலுன்னு பாய்ங்க, அமார்ஃபஸ்ன்னு பாய்ங்க. அமார்ஃபஸ் வந்து லிக்விடு மாதிரி இருக்கும் அப்படின்னு திடீர்னு ஒரு சைடு ஒரு இது கிளம்பி வரும். சரி இதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் படிப்போமே அப்படின்னு படிச்சுட்டே இருந்தால் திடீர்னு லாட்டைஸ்ன்னு பாய்ங்க. லாட்டைஸ் 7 டைப் இருக்குன்னு பாய்ங்க. கிறிஸ்டல் 7-14 டைப்புன்னு என்னமோ வரும், 7-14 அப்படின்லாம் வரும், ஒவ்வொன்றா வரும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஜாமெண்ட்ரிக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது மேக்ஸு இது வரைக்கும் மேக்ஸு ஃபிசிக்ஸ்க்குள்ளே போனவங்க இப்போ வந்து டைமென்ஷனலுக்கு போயிடுவாங்க. டக்குன்னு இதுக்கு வந்து இந்த டைமென்ஷனல் இருக்குது, இது ஆல்ஃபா ஆங்கிள் வேறு, பீட்டா ஆங்கிள் வேறு, காமா ஆங்கிள் வேறுன்னு ஒரு ஒரு ரகமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. சரி சாலிட் ஸ்டேட்டையும் முடிச்சிட்டாங்க, இதோட முடிஞ்சுதா அப்படின்னா அப்படியும் விட மாட்டாங்க. வா பயோ மாலிகுல்ஸ்குள்ளே வா அப்படின்ட்டு பயாலஜி ஏன் சும்மா இருக்குன்னு பயாலஜியும் கொண்டு கெமிஸ்ட்ரிக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் உங்கள் கிளாஸ் 11 கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி எல்லாமே மிங்கில் ஆயிருக்கும். பாருங்கள் மேக்ஸு மிங்கில் ஆயிடுச்சு, ஃபிசிக்ஸை விட்டோமா ஃபிசிக்ஸை எடுத்துட்டோம், அடுத்து பயாலஜி விட்டோமா பயாலஜியும் விட்டு வைக்கல பயாலஜியும் எடுத்துட்டோம். சரி பயாலஜி தாண்டா விட்டேன், சரி இந்த ஜாமெண்ட்ரி அந்த மாதிரி இதையாவது விட்டு வச்சோமா அதையும் விடலை, த்ரீ டைமென்ஷனலாக அதையும் கொண்டு வா உள்ளே கொண்டு வா.
ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பெரிய ஸ்கேலில் உள்ளது தான் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ தான் நம்ம உண்மையிலேயே ஒரு டஃப்பான பாயிண்ட்டுக்கு வரோம். கெமிஸ்ட்ரி இஸ் அபவுட் எக்ஸப்ஷன். அதாவது உண்மையிலேயே சொல்லப்போனால், இந்த மீம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன புக் இருக்கும் ஒரு பெரிய புக் இருக்கும். இந்த சின்ன புக் என்ன போட்டிருப்பாங்கன்னா கெமிஸ்ட்ரி வித்தவுட் எக்ஸப்ஷன் போட்டிருப்பாங்க. இந்த பெரிய புக்கை பார்த்தா கெமிஸ்ட்ரி வித் எக்ஸப்ஷன் பாங்க. அது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸப்ஷனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா கெமிஸ்ட்ரியே வெறும் புக்லெட் மாதிரி தான், மூணு பக்கம் நாலு பக்கத்தோட முடிஞ்சிடும். ஓகேவா, இந்த எக்ஸப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாருமே படிச்சிருப்பீங்க அதனால் இது ஈஸியாக புரியும். ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீசஸ், இதை தான் நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலாக அதுக்கு நான் நோட்ஸ்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸப்ஷனுக்கு, ரெண்டே ரெண்டு. ஓகேவா, ஸோ மொதல் இது இந்த ரூல் ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, போரான் ஃபேமிலியோட சைஸ் சொல்கிறேன் பாருங்கள், டேலியம் கிரேட்டர் தென் இனிடியம், இனிடியம் கிரேட்டர் தென் கேலியம், கேலியம் கிரேட்டர் தென் அலுமினியம், அலுமினியம் சைஸ் கிரேட்டர் தென் போரான். இதுதான் ஆர்டர் சரியா? அதாவது போரான் இருக்கிறதுலே சின்னது, அதோட பெருசு அலுமினியம், அதோட பெருசு கேலியம், அடுத்து வந்து இனிடியம், அடுத்து டேலியம். ஆனால் ஆர்டர் எப்படி தெரியுமா வரும், போரானோட பெருசு அலுமினியம் கிடையாது கேலியம், கேலியமோட பெருசு தான் அலுமினியம். சரி, அலுமினியமோட பெருசு இனிடியம், அதுக்கப்புறம் தேலியம். இந்த அலுமினியமும் கேலியமும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இடம் மாதிரி போயிருச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம படித்த ரூலே இது குழப்பி விட்டுருச்சு. ஓகேவா, கேட்டால் இதுக்கு வந்து ஷீல்டிங் எஃபெக்ட், எஃப்ஆர்பிட்டல் ஒழுங்காக வேலை செய்யலை, இது ஒழுங்காக பிடுங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரிக்கு போயிடும். ஓகேவா, அப்போது நீங்கள் அங்கே ஒரு கான்செப்ட் படிக்க வேண்டியிருக்கு. இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது படிச்சிருப்பீங்க, அதாவது அரோமேட்டிசிட்டி கான்செப்டில் ஹக்கிள்ஸ் ரூல்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த ஹக்கிள்ஸ் ரூலில் 4N இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. இப்போது சைக்ளோ ஆக்டா டெட்ராயின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் வந்து அந்த 4N ஃபார்ம்லாம் எல்லாமே இது வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு டிக் பண்ணி விட்டுருவோம். ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்டு வரும் தெரியுமா, இது இட் இஸ் நாட் அ பிளேனார் ஸ்ட்ரக்சர். பேப்பரில் எதுனா பிளேனார் நான் பிளேனார் போட்டு பார்க்குறது, நம்ம வழக்கம் போல் ஆக்டா டெட்ரா சைக்ளோ ஆக்டா டெட்ராயின்னு போட்டு ஆன்டி அரோமேட்டிக்னு போட்டு மார்க் வரும், ரெண்டு மார்க் வரும், நான் பாஸ் ஆயிடுவேன்னு நினச்சி எக்ஸாம் விட்டு வெளியில் வருவோம். அவங்க சிம்பிளாக தப்பு போட்டுட்டு இட் டசின் ஃபார்ம் பிளேனார் காம்பவுண்ட் அப்படின்னு போட்டு தப்பு போட்டு விட்ருவாங்க. கேட்டால் அது வந்து நான் அரோமேட்டிக் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் தான் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ எக்ஸப்ஷனை நீங்கள் படிக்கலை அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் பாஸ் ஆகிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லாருக்குமே இதோட டஃப்னஸ் தெரியும், எக்ஸப்ஷன் எவ்வளோக்குள்ளே நம்ம மார்க்கில் விளையாடும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன அஞ்சு பாயிண்ட். அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், கெமிஸ்ட்ரி யூசஸ் மேக்ஸ், மேக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடும். அடுத்து நியூ வேர்ட், நான் சொன்ன மாதிரி புது புது வேர்டாக வரும். மூணாவது, இட் இஸ் இன்ட் அபவுட் கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூமை பொறுத்து மட்டுமே வர்ற சப்ஜெக்டே கிடையாது, ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் இது பண்ணணும். அடுத்து இட் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்கேல், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓல்ட் முந்தியெலாம் எப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அடுத்து இன்னொன்று ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இப்படி மூணை மட்டும் பிரித்தாங்க. ஆனால் இப்போ என்ன வந்துட்டு பயோ கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இன்னும் பிரான்ச் கூடி போச்சு. ஓகேவா, அப்போ டஃப்னஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கடைசியில் எக்ஸப்ஷன், நான் சொன்னது இதில் எந்த மாற்றுக்கிறதே கிடையாது, எக்ஸப்ஷன் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் இருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இல்லைனா என்னென்ன வழி, இதை நான் எப்படி வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல் அட்வைஸ் மட்டும் கொடுக்காமல் என்னென்னா நான் ஒரு வேளை உங்களுக்கு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, சிம்பிள், எக்ஸாமுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்டாக. ஆக்சுவலாக இது ஒன்று, அதாவது இப்போது நீட்டுக்கு நிறையா பேர் படிக்கிறீங்க, கேட்டுக்கு படிக்கிறீங்க, ஜேஇக்கு படிக்கிறீங்க, எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா நோட்ஸ் கொடுங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அது அவங்களுக்கு எந்த கான்செப்ட்டுமே தேவையில்லை, பேக்ரவுண்டில் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த கேள்விக்கு இது ஆன்சர் அப்படின்னு எனக்கு நோட்ஸ் வேணும், இதை தான் ஆக்சுவலாக கேட்குறீங்க. இது ஆக்சுவலாக நான் யாருக்குமே அப்படி கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது, ஏன்னா அது எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக பிடிக்காது. ஓகேவா, எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னே தெரியாமல் ஜஸ்ட் நீங்கள் எழுதுறது எங்கேயுமே உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் ஆகுமானு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். இப்போது என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை பேசிக்காக மூணு தான் பிரிக்கலாம். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் ஸ்கூல் முடிச்சு போகிற வரைக்கும் எனக்கு வந்து உண்மையிலேயே கெமிஸ்ட்ரியில் இப்படி ஒரு மூணு பிரான்ச் இருக்குன்னே எனக்கு தெரியாது. காலேஜ் போன பிறகு தான் இதை வந்து ரொம்ப அடிபட்டு தான் கற்றுக்கிட்டேன், இப்படி ஒரு மூணு பிரான்ச் இருக்குது அப்படின்னு. மொதல் பிரான்ச் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யார் படிக்கலாம் அப்படின்னா, மேக்ஸ் சில பேருக்கு நல்லா வரும், அதாவது பேசிக்காகவே அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி பர்சன் நீங்கள் உண்மையிலேயே எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, மேக்ஸ் வரவங்க மட்டும்தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ரீசன் அப்படி கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸ் நல்லா வரவங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒன்றும் எஃபர்ட் போட வேண்டாம், கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடுவீங்க. மேக்ஸ் சுத்தமாக வராதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னே மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினை மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவன் அஞ்சு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறான்னா
நான் வந்து அதை வந்து ஒரு 20 நிமிஷம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து டைம் வேரி ஆகும், அதை தான் நான் சொல்லறேன். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே ஹைட்ரோ கார்பன், கீட்டோன் இந்த மாதிரி வரும். க்ரியேட்டிவ் திங்கர்ஸ், அதாவது நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி உள்ளவங்க, இமேஜினேஷன் நிறையா இருக்கிறவங்க எந்த ஃபீல்டுக்கு வரலாம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சைட் போகலாம். உண்மையிலேயே இது உங்களோட ஃபீல்டு, இமேஜினேஷனுக்கு அளவே இல்லை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஒரு காம்பவுண்டை போடலாம், ரியாக்ஷனை போடலாம், ஏ ப்ளஸ் பி கியூ சியும் வரலாம், டியும் வரலாம், மறுபடியும் அந்த ஏ ப்ளஸ் சி ஏ, நான் ஏன் ஏ ப்ளஸ் பி போடணும், நான் ஏ ப்ளஸ் டி போட்டு இ கொண்டு வருவேனாலும் யாருமே உங்களை கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இமேஜினேஷனுக்கு லிமிட்டே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மூணாவது, சில பேருக்கு நல்ல மெமரைசிங் கெப்பாசிட்டி இருக்கும், அதாவது டக்கு 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 டக்குன்னு ஃபேக்ட்ஸ்லாம் அடிப்பாங்க. இந்த ஸ்கூல்லலாம் ஒரு 4 பேர் இருப்பாங்க நம்மளை கடுப்பேற்றுறதுக்குன்னு, டீச்சர் கேட்குறதுக்கு பாதி கேள்வி முடியறதுக்கு முன்னாடி எங்கள் கையத்துக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பர்டிகுலராக நல்ல மெமரைசேஷன் பவர் இருக்கிறவங்க எந்த சைடு போகலாம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ நானே சிம்பிளாக கேட்குறேன் பாருங்களேன், குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்டேன் அப்படின்னா சில பேர் வந்து யோசிப்பீங்க, சில பேர் டக்குன்னு அடிச்சிருவீங்க. காரணம், நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும், அட் த சேம் டைம் எவ்வளோக்குள்ளே கான்செப்ட் இருக்கும் அவ்வளோக்குள்ளே இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மெமரைசிங்கும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் அதாவது சல்ஃபைட் வரை எப்படி செப்பரேட் பண்ணுறது இப்படின்னு கேட்டால் அதில் கான்செப்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சேம் டைம் இதில் மெமரைசேஷனும் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்ஆர்கானிக்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இவங்க தான் இதை படிக்கணும்னு கிடையாது, இவங்க இதை படிக்கும்போது லெஸ் டைம் தான் தேவைப்படும் மித்ததை கம்பேர் பண்ணும்போது. இதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகே, இப்போது என்னோட ஐடியா, அதாவது என்னோட இதில் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி என்சிஆர்டி கிளாஸ் 11 கிளாஸ் 12 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைனாக நான் போட தான் செய்கிறேன். இன்ன வரைக்கும் சில ஒன் ஷாட் வீடியோ தான் போட்டிருக்கேன், இனிமேல் ஃப்யூச்சரில் மேபி நிறையா போடலாம். ப்ராப்ளம் சால்விங்கும் இனிமேல் ஃப்யூச்சரில் நிறையாவே பண்ணுவோம். என்னோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த என்சிஆர்டி கிளாஸ் 11 கிளாஸ் 12 தவிர்த்து வேறு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, ஏன் வந்து இது நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது, நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற இடத்துல எங்கே கெமிஸ்ட்ரி அப்ளை ஆகுது, எப்படி கெமிஸ்ட்ரி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் சில வீடியோஸாக போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. மேபி இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை வந்து கெமிஸ்ட்ரியில் இன்னும் ஒரு படிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கலாம், இல்லை என்கரேஜ் பண்ணலாம், உங்கள் மோட்டிவேஷன் அதாவது கெமிஸ்ட்ரியில் உங்கள் மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். மேபி இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம், பட் ஒரு ட்ரை கொடுக்கலான் இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு வேறு எதுவும் இந்த சேனல்லேருந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம், லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின், நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், எல்லா தேங்க்ஸும் உங்களுக்கு தான் போவோம். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்காது. இன்னும் நிறைய பேர் அந்த சேனல் ரீச் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது போய் சேரணும். ஸோ நீங்களும் உங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மித்த குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ப்பாருங்க. பாய்.